அரிசி வைப்பாங்க, கத்திரிக்காய் வச்சோம், டின்னருக்கு. இதில் வந்து 3 கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவை மாதிரி மிக்சியில் உடச்சி வச்சுக்கணும். 3 கப்பு அரிசிக்கு 1 கப் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, அது 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 மோரை குத்தி பிசிறி வச்சிடணும். அந்த அரிசி அரிசி 3 கப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 போட்டு கொஞ்சம் மோரை தெளித்து குத்தக்கூடாது, தெளித்து பிசிறின மாதிரி வச்சிடணும். அதை 1/2 ஹவர் ஊறின உடனே இந்த மாதிரி மிக்சியில் வந்து ரவை மாதிரி இப்படி உடச்சி வச்சுக்கணும். இதுதான் உப்புமா ரவை, மிக்சியில் உடச்சி வச்சுக்கணும். இதை உப்புமா அப்புறமா பண்ணலாம். உப்புமாவுக்கு வந்து எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய்க்கு தேவையான சாமான்கள், கடுகு, மிளகா வத்தல், 6 மிளகா வத்தல், சிறிதளவு இந்த கருவேப்பிலை, கடலைப்பருப்பு வந்து 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், பெருங்காயம், உப்பு, ஆயில், இதுதான் உப்புமாவுக்கு தேவையான சாமான். தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் குத்சு. இது முழு கத்திரிக்காய், இது எண்ணெயை தடவி நல்லா நம்ம வந்து இதுக்கு அவனில் வைக்கணும். வச்சுட்டாக்கா தோலெல்லாம் எடுத்து ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கணும். போட்டுக்காது. இங்கே அந்த ஊரில் 450 டிகிரியில் அவனில் வந்து நல்லா வச்சு இதை வந்து தோல் எடுக்கணும். இந்தியாவில் இருந்தாக்கா நம்ம வந்து அடுப்புலையே வந்து நல்லா எண்ணெயை தடவி சிம்மில் வச்சு பார்த்து 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 இது பண்ணணும். அப்படி பண்ணாக்கா ஸ்கின்னெல்லாம் வந்துடும், அப்புறம் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு புளி எவ்வளவு, எண்ணெய் சிறிதளவு, கடுகு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காயம் சிறிதளவு, உப்பு, பச்சை மிளகாய் 6 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சிறிதளவு, இதோ இவ்வளவு இஞ்சி, இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். புளியை கரைச்சி இதை கரைசலாக வச்சுருக்கேன். உப்புமா பண்ணி அதுக்கப்புறமா குத்சு பண்ணலாம். இப்போ உப்புமா பண்ணலாமா? எண்ணெய் விட்டுருக்கேன், 1/2 கப்பு எண்ணெய். இதில் எண்ணெய் சுட்டவுடனே இப்படி கடுகு போடணும். கடுகு வெடிக்கிற சமயம் இந்த மிளகா வத்தல் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் தேவையாக இருந்தால் 6 போடலாம். நான் 4 மிளகாய் வத்தல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கடுகு வெடித்ததுக்கப்புறம் அதை போடணும். வச்சுருக்கேன், இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். வச்சுருக்கு. இப்போ இந்த மிளகா வத்தல் இதில் போடுறேன். இப்படி வெடிக்கிச்சே நம்ம வந்து கடலைப்பருப்பை போட்டுடலாம். அப்புறம் உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் போடுறேன். இப்போ இது 3 கப்பு ரவைக்கு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி இந்த சைடில் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் ரெடியாக. 3 கப்புன்னா 6 கப்பு, இந்த கப்பால் 6 கப்பு தண்ணி விடணும். இது செவந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை போடணும். போட்டவுடனே 6 கப்பு தண்ணி அதில் விடணும். விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்கச்சு இந்த ரவையை போடணும். பெருங்காயெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக போட்டாலே வாசனை, இது நல்லா கோல்டன் கலரில் ரெட்டாக வரணும். பருப்பு பச்சையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கருகையும் போகக்கூடாது. இப்போ இந்த கருவேப்பிலையே போட்டுடலாம். அடுப்பை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணிட்டு நான் 6 கப்பு தண்ணி விட்டாதான் உப்புமா வந்து உதிர் உதிராக வரும். இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணலாம். தேவையான உப்பு போடணும்.
இப்போ இதை கொதிச்செடுத்து இப்போ இந்த ரவையை போட்டு இப்படி நல்லா கட்டி தட்டிக்காமல் நல்லா கலரிட்டு சின்னதாக அடுப்பெரிய விட்டு மூடிடலாம். அப்போ என்ன ஆகும்னா அடியில் நல்லா கொஞ்சம் அப்படி காந்தலாக பொன் கலரில் கோல்டன் கலரில் வரும், மேலெல்லாம் நல்லா வெந்துடும், பொல பொல பொலன்னு ஆகிடும். இந்த மாதிரி நான்ஸ்டிக் அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் வெங்கல பானையில் பண்ணிகிட்டு இருந்தா, இப்போ அந்த மாதிரி பண்ண முடியறதில்ல. இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரத்தில் பண்ணால் அப்படியே நல்லா வரும், ஒன்றுமே ஆகாது, கட்டியெல்லாம் தட்டிக்காது நல்லா வரும். அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சிடணும். வச்சுட்டா நல்லா ஆவி வந்து நல்லா வெந்துடும், அடியில் வந்து நல்லா பொன் கலரில் கொஞ்சம் காந்தெல்லாம் நல்லா வரும். இது உப்புமா இப்போ முடிஞ்சு போயிட்டு நல்லா பொல பொல பொலன்னு இருக்கு. அடியில் வந்து இந்த மாதிரி கோல்டன் லைட் கோல்டன் கலரில் காந்திருக்கும், அது ஒரு டேஸ்ட்டு. இது இறக்கிறதுக்கு முன்னாடி ஓ சில பேர் வந்து தேங்காய் எண்ணெய் பிடிக்கும், ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஆனால் ஹேர் ஆயில் விட்டுறாங்க. நல்ல சுத்தமான சமையல் தேங்காய் எண்ணெய் இருக்குதுன்னா ஒரு ஸ்பூன் விடலாம் ஃபைனலாக, இல்லைன்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். சில பேர் வந்து இந்த தண்ணி குடிக்கிட்டு தேங்காய் அரைப்பட்டு போடுவாங்க, நான் போட்டுக்கணும், தேங்காயும் போடலாம், போட்டால் போடலாம் போடலன்னா. ஆனால் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த மாதிரி கலரி எடுத்து வச்சிடலாம். உப்புமா கொண்டு வச்சிடலாம் வச்சிடலாம் நல்ல பொல பொலன்னா இருக்கு. அடியில் வந்து கொஞ்சம் லைட்டாக காஞ்சிருக்கு, அது ஒரு டேஸ்ட். அடுத்தது கத்திரிக்காய் பொறுத்து பண்ணணும். இப்போ வந்து இந்த மாதிரி உப்புமாலாம் அந்த காலத்தில் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்போம், 15 பேர் ஒரு ஃபேமிலியில், அந்த மாதிரிலாம் தமிழ் பிள்ளைங்க ஃபேமிலியெல்லாம் 15 பேர் தான் இருப்போம். அப்போல்லாம் இந்த அமாவாசை, ஏகாதசி, சனிக்கிழமை இந்த மாதிரி போனாங்கன்னா விரதம் இருப்பாங்க. 15 பேரில் ஒரு 10 பேருன்னா டிஃபன் சாப்பிட்றவங்க தான் இருப்போம். அதுக்கு வந்து ரொம்ப உப்புமா இட்லி தான் ஈஸி, அதுவும் இது ரொம்ப ஈஸியில் இருந்து பண்ணுறதுக்கு. அதனால் இந்த மாதிரி உப்புமாவை பண்ணி கத்திரிக்காய் பொறுத்து அந்த மாதிரி பண்ணிட்டாக்கா ரொம்ப காம்பினேஷனும் நல்லா இருக்கும், பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது நிறைய பேர் இருக்கிறதுனால நிறைய குவான்டிட்டி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். அதுதான் அந்த காலத்தில் பண்ணலாம். கத்திரிக்காய் பொறுத்து மிக்ஸ் பண்ண பல அது வந்து எடுத்து பார்ப்போம். இது அப்போ அவன்லேருந்து இப்போ இந்த கத்திரிக்காவை இது பண்ணி எடுத்து வச்சிட்டோம், தோலோடு இருக்குது. இப்போ மேலே இதெல்லாம் கத்திரிக்காய் இருக்குது, இது எல்லாம் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் ஸ்மாஷ் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இது பண்ணுறேன். கொஞ்சம் ஆறின உடனே ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டு இதை ஸ்க்ராப் பண்ணி எடுத்துடலாம். இது கத்திரிக்காவை இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன், நல்லா இதுவாகிட்டு குக்காகிடுத்து ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டு ஸ்க்ராப் பண்ணிவிட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சாச்சு. இதில் வந்து எண்ணெய் 3 ஸ்பூன் எண்ணெய் குத்திருக்கேன். இப்போ கடுகு போடுறேன், கடுகு வடிக்கணும். இது ஒரு வத்த மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடணும். உளுத்தம்பருப்பு போடுறேன், இது 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஒரு வாசனைக்கு, அப்புறம் பெருங்காயத்தூள், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இதுக்கு கொத்தமல்லியெல்லாம் போடக்கூடாது. அடுப்பு நல்லா சின்னது பண்ணிருந்தோம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி கலரையும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, அதனால் இதுக்கெல்லாம் கொஞ்சம் மஞ்சப்பொடி நம்ம சேர்த்துக்கணும். இப்போ புளி தண்ணி கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன், இது அதில் பக்கம் தேவையான அளவு உப்பு போடணும். இதை கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்மாஷ் பண்ண
கத்திரிக்காயை அப்புறம் போட்டு கொதிக்கலாம். இப்போ இதை 5 நிமிஷம் கொதிக்கலாம். கத்திரிக்காயை போட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை புளி வாசனை போகணும், அவ்வளோ. இப்போவும் போகணும், அப்போவும் போகணும். ஸோ வெயிட் 5 நிமிஷத்துக்கு மேலேயே கொதிச்சுட்டு பச்சை புளி வாசனையும் போயிடுது. பச்சை மிளகாலாம் நல்லா குக் ஆகிடுது. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மாஷ் பண்ண கத்திரிக்காயை போடுங்க. இது போட்டதுக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்கணும். சின்னதாக எடுத்து வந்து 5 மினிட்ஸ் கொதிச்சோடனே நீங்கள் அடுப்பு அடிச்சு எடுத்து புளி குட்ஸும் கத்திரிக்காய் குட்ஸும் ரெடி ஆகிடுது. இதுக்கு இது ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஆனால் இந்த குட்ஸும் வந்து இட்லிக்கும் தொட்டுக்கலாம், பொங்கலுக்கும் தொட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப சூட் ஆகுது அரிசி உப்புமா தான். ஓகே, பாய்.